வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது கருப்பை கட்டிகள் தான். இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ன்னு தெரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். அதனால நம்மளுக்கு பின் விளைவுகளோ பக்க விளைவுகளோ இல்லைன்னா வேறொரு நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மருந்துகள் வந்து ஏற்படுத்திடுது. எப்பவுமே நம்மளை வந்துட்டு நாட்டு மருத்துவத்தில் நம்ம நிறைய இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு இயற்கை மூலிகைகள் இந்த மருத்துவமெல்லாம் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. நிறைய பேர்த்து வீட்டில் யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனால் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவர்களால் அதாவது ரொம்ப பெரிய பெரிய டிசீஸ்ன்னு நினச்சிட்டு அதை தீர்க்க முடியாமல் கண்டினியூவாக டேப்லெட் சாப்பிட்டுட்டு வர நிறைய நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மருத்துவத்தில் நிறைய தீர்வு இருக்குது. அது இனியும் சொல்லப்போனால் அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இந்த கருப்பை கட்டிகள் கரையிறதுக்கு நம்ம இயற்கை வழிமுறை என்ன ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது தொடர்ச்சியாக 48 நாட்கள் வந்துட்டு காலை கற்றாழை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கருப்பையில் உருவான கட்டிகள் கரைஞ்சி இருந்த இடம் தெரியாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. 48 நாட்கள் இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். அதாவது இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகிறது பரவாயில்ல, ஆனால் கண்டினியூவாக எந்த ஒரு தமிழ் மெடிசன் ஐ மீன் இயற்கை மருத்துவத்தில் எடுத்துக்கிற எந்த ஒரு சுத்த மருத்துவமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம 48 நாட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 48 நாட்கள் நம்ம இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கேன் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா இந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இன்கேஸ் அது வரைக்கும் கியூர் ஆகல அப்படின்னு சொன்னா மட்டும் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் மூவ் பண்றது ஒரு நல்ல இதா இருக்கும். நம்மளுக்கு பொதுவாகவே இயற்கை மருத்துவம் ஃபாலோ பண்றதுக்கு இப்ப இருக்கிற பெரிய டிஸ்டர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து காஸ்ட்லியா இருந்தாலும் கூட அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷன் நம்மளுக்கு இப்போ நல்லா இருக்குது அப்படின்றதுனால இப்போ இது ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சாவே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சோசியல் இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீ வந்து அந்த டாக்டர் போய்ப்பாரு, இந்த டாக்டர் போய்ப்பாரு, இதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இயற்கை மருத்துவத்தை பற்றி நெகட்டிவாக பேசிட்டு நம்ம வந்து என்ன பண்ண வச்சிடறாங்கன்னா நம்ம டாக்டர்கிட்ட போக வச்சிடறாங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இஷ்டம் இல்லைனாலும் கூட வீட்டில் வந்துட்டு நிர்பந்திக்கிறதுனால நம்ம வந்து போயாக வேண்டியிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இதனால வந்து சைட் எஃபெக்ட் இல்லைங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கணும், நம்மளும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நாட்டு மருத்துவத்தில் நம்மளுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நம்பி நம்ம கண்டிப்பாக நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.